வணக்கம். மார்பக புற்றுநோய் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதோட அறிகுறிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மார்பகத்தில் கட்டி இல்லைன்னா அக்கலில் ஒரு மாதிரி நெறி கட்டின மாதிரி வர்றது, மார்பக அமைப்பில் ஏற்படுற மாற்றம், அப்புறம் மார்பு காம்புகளில் உண்டாகிற இரத்த கசிவு, மார்பு காம்புகள் வந்துட்டு உள்ளெழுத்துக்கிறது, மார்பகத்து உள்ளே ஏற்படுற சுருக்கம், இதெல்லாம் முக்கியமான அறிகுறிகள். இப்போ பொதுவாகவே நம்மளுக்கு மார்பு பகுதியில் ஏதாவது ஒரு சின்னதாக கட்டி இல்லைன்னா வீக்கம் இந்த மாதிரி வர்ற பட்சத்தில் பொதுவாக இந்த மார்பக புற்றுநோய் பார்த்திங்கன்னா 40 வயசுல இருந்து மார்பக புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதனால 35 வயசுலேருந்தே பெண்கள் வந்துட்டு மார்பக புற்றுநோய் கண்டறிகிற பரிசோதனை, அதாவது சுய பரிசோதனை வீட்லேயே செஞ்சு பார்க்குறது ரொம்ப அவசியம். ரெண்டாவது, மார்பகத்தில் ஏதாவது கட்டி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்துட்டு 80% வந்து கேன்சர் கட்டிகளாக இல்லை அப்படிங்கிறதான் உண்மை. இருந்தாலும் கூட இந்த மாதிரி ஏதாவது ஒரு அறிகுறிகள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி அந்த மார்பக கட்டிகள் வந்து புற்றுநோய்க்கு மார்பக புற்றா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெமோகிராஃபி அப்படின்னு சொல்கிற ஒரு எக்ஸ்ரே பரிசோதனை செய்வாங்க. இதன் மூலமாக நம்ம வந்து புற்றுநோயை உறுதி செய்ய முடியும். மேலும் இந்த மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.